வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15th. டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒரு ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா செல் காலில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டுருக்கு. 5 to 54 ரேஞ்சில் ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டிருக்குங்க. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்ன மாதிரி எது பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்னென்னு கால்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும். அதுவும் கேண்டில் கலரோட. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டிலினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட், பையிங் ட்ரெண்ட், செல்லிங் ட்ரெண்ட்ன்ட்டு. பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வர மாதிரியும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்னென்னு, கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு 5:30 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம ஜென்ரலாக வந்து ட்ரேடிங்னு பார்த்திங்கன்னா கமாடிட்டி நம்ம எப்போயும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒன்று 12 PM ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா ஈவினிங் வந்து 5 PM. இது எதுக்காண்டின்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கமாடிட்டி மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஓப்பனிங் டைமோ இல்லை இந்த 3:00 டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மூவ் பண்ணும். அதோட வாலட்டைல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஹெவியாக வந்திருக்கும். ஸோ இந்த டயத்தில் வால்யூமும் வந்து ஈக்குவிட்டி சைடில் தான் இருக்கும். அதே இப்போ ஒரு 12:00 ஆனதுக்கப்புறம் இல்லாட்டினா ஈவினிங் 5:00 அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா கமாடிட்டி சைட் நல்லாயிருக்கும். ஈவன் ஈவினிங் டைமிங்கில் US மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இன்னும் மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக வந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ கிடைக்கிற என்ட்ரிஸ் பார்த்து நம்ம எடுக்கிற என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்ஸை நல்லா ரீச் அவுட் பண்ணும். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு 5 to 53 பை கால் வந்திருக்கு ஒரு 5:30 அப்புறமா. ஃபஸ்ட் டார்கெட் இதில் நம்ம குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்குறது வந்து 5 to 66.13 போட்டிருக்கு. 5 to 67 வருதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். 5 to 79 தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:56 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகிற கால் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இப்போ ஒரு 6:00 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நமக்கு 5:30 பை கால் வந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:00 அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்டில் கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்துச்சு. 5 to 53 வந்த கால் பார்த்திங்க அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த சார்ட்டை பற்றின டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.